தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையின் போது சுகாதார அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக மொரட்வி மாநகர சபையினுடைய மேயர் சமன்லால் பெர்னாண்டோ கடந்த 28ஆம் தேதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தனக்கு பிணை வழங்குமாறு கோரி மொரட்வி நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை அவர் தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு இன்று நிராகரிக்கப்பட்டது. மொரட்டுமுள்ள தேவாலயம் ஒன்றில் கடந்த 27ஆம் தேதி நடந்த தடுப்பூசி வழங்கும் திட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருந்த நிலையில் மொரட்வி நகரசபையின் தலைவர் சமன்லால் பெர்னாண்டோ அந்த இடத்திற்கு வந்து அமைதியாக நடந்த திட்டத்தை சீர்குலைத்திருந்தார். அத்தோடு தன்னால் வழங்கப்பட்ட பெயர் பட்டியலுக்கு ஏற்றாற்போல் தடுப்பூசியை வழங்குமாறும் கூச்சலிட்டிருந்தார். அங்கிருந்த வைத்தியர்கள் உட்பட அரசு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை மாற்ற வேண்டும் என பலத்து துணியில் கூறியமை தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. அதன் பின்னர் நகரசபை தலைவருக்கு எதிராக பல தரப்பினர் எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்த நிலையில் அவர் கடந்த 28ஆம் தேதி கல்கிஸ்த போலீசில் சரணடைந்தார். அதன் பின்னர் வைத்தியர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்திருந்தார். அதே தினத்தில் அவர் மொரட்வி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தனக்கு பிணை வழங்குமாறு கோரி அதே நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரை பிணையில் செல்ல அனுமதிக்க முடியாது என மீண்டும் மொரட்வி நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது.